கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம நெக்ல வந்து டார்க்னஸ் இருக்கு இல்லையா, கழுத்து பகுதி வந்து ரொம்ப டார்க்கா இருக்கும், அதுக்கு வந்து ஒரு பேக் மாதிரி பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு வந்து ஒரு பேக் மாதிரி பண்ணலாம். இதுக்கு வந்து தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடலை மாவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நீங்கள் சேர்க்க வேண்டிய விஷயம், கடலை மாவில் வந்து போட வேண்டியது என்னென்னக்கா, கோக்னட் மில்க் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. மெயினான இன்க்ரீடியண்ட் இந்த கலர் வந்து அந்த டார்க்னஸ் குறைக்கிறதுக்கு வந்து உருளைக்கிழங்கோட ஜூஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து கலரை குறை அந்த டார்க்னஸ்ஸை கம்மி பண்ணுறதுக்கு மெயினே வந்து உங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கோட ஜூஸ் தான். இது எல்லாமே வந்து அந்த கடலை மாவில் போட்டு நல்லா திக் பேஸ்ட்டாக பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக பண்ணாமல் கொஞ்சம் நல்லா திக் பேஸ்ட்டாக பண்ணி, எந்த இடத்துல உங்களுக்கு வந்து டார்க்னஸ் அதிகமாக இருக்கோ, மேக்ஸிமம் செயின் போடுற இடத்துக்கிட்ட தான் வந்து டார்க்னஸ் அதிகமாக இருக்கும், அந்த இடத்துல கொஞ்சம் திக்காகவும் மற்ற இடத்துல கொஞ்சம் தின்னாகவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு 30 to 35 minutes வந்து இந்த பேக் நீங்கள் கழுத்துலேயே வச்சுருக்கணும். வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பேக்கை வந்து லைட்டாக மில்க், அதே மில்க்கே கொஞ்சோண்டு அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா மசாஜ் மாதிரி பண்ணணும். அந்த கழுத்தை சுற்றி நல்லா மசாஜ் கொடுக்கணும். குறைஞ்சது ஒரு 5 minutes அந்த மசாஜ் கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த உருளைக்கிழங்கோட ஜூஸ் வந்து என்னாகும், அந்த ஸ்கின்ல போயிட்டு கொஞ்சம் நல்லா பெனிட்ரேட் ஆகி நீங்கள் மசாஜ் கொடுக்க அந்த டார்க்னஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் குறைஞ்சு உங்களோட நார்மல் ஸ்கின் டோன் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இது வந்து உடனே வராது. இதை வந்து நீங்கள் 2 நாளைக்கு 1 time கூட யூஸ் பண்ணலாம். நெக்குக்கு வந்து 2 நாளைக்கு 1 time கூட இதை நீங்கள் போடலாம். போட்டுட்டு பேக் மாதிரி போட்டுட்டு வாஷ் பண்ணி எடுக்கலாம். இதை வந்து நீங்கள் நைட் டைமில் பண்ணால் ரொம்ப நல்லது, இல்லை மதியானத்துக்கு மேலே பண்ணலாம், பகல் நேரத்தில் பண்ண வேண்டாம், மதியான நேரத்தில் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே வாங்க, அந்த நெக்கோட டார்க்னஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் சடனாக 1 நாள் 2 நாள் 3 நாள் போட்ட உடனே உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக தெரியாது, பட் நீங்கள் போட்டுட்டு எடுத்தோடனே ஒரு ஃப்ரெஷ்னஸ் தான் கிடைக்கும். நீங்கள் ரெகுலராக இதை போட்டுகிட்டே வரும்போது குறைஞ்சது ஒரு 3 to 6 months உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா எப்போவுமே நம்ம வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கிடைக்கும், பட் அது பெர்மனெண்ட்டாக நிற்காது. இது வந்து நம்ம வீடுகளில் இருக்கிறத வச்சு செல்ஃபாக நம்ம போட்டுக்கிறதுனால இதோட ரிசல்ட் வந்து ரொம்ப பொறுமையாக தான் கிடைக்கும் உங்களுக்கு. பட் நீங்கள் ரெகுலராக இதை அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது என்னாகும், உங்களுக்கு வந்து 3 to 6 months டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த கலர் வந்து இதனால் மறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது பெர்மனெண்ட்டாகவே மறைஞ்சிடும். திரும்ப வந்து உங்களுக்கு உடனே அது வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ அதனால் இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பட் ரெகுலராக ட்ரை பண்ணுங்கள். 1 நாள் போட்டுட்டு, இப்போ போட்டுட்டு, அப்புறம் 2 நாளைக்கு போட்டு, அப்புறம் 1 வாரம் போட்டு, 2 வாரம் போட்டுட்டு, அந்த மாதிரி போட்டுட்டு விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. இதை வந்து நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கிட்டு இதை ரெகுலராக பண்ணிகிட்டே வாங்க. பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.